ஹாய் கைஸ், நம்ம இன்னைக்கு ஒரு ஸ்கூல் டிராமா பார்க்க போறோம். இந்த டிராமால நம்ம ஹீரோ ஒரு பெரிய பணக்காரன். ஃபுல் ஸ்கூலே அவன் ஃபேன் தான். அந்த அளவுக்கு அவன் ஃபேமஸும், அந்த அளவுக்கு அவன் டேலண்டும் கூட. அவன்கிட்ட நம்ம ஹீரோயின் சிக்கிட்டு படுற பாடத்தை நம்ம பார்க்க போறோம். சரி வாங்க, டிராமா உலகத்துக்குள்ள போலாம். எங்க கிராமத்துல 10 வருடம் படிக்க முடியும். அதுக்கு மேல் படிப்புலாம் வெளி இடத்துக்கு தானே போய் படிக்கணும். நான் 10 போற அந்த சமயம் தான் முடிச்சேன்னா சிட்டி சைட்ல 11th 12th படி அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட நினைச்சாங்க. நான் முதல்ல வேண்டான்னு தான் சொன்ன. இருந்தாலும் என் அம்மா சின்ன வயசுலயே என் பாட்டிக்கிட்ட மேல் படிப்பு வர படிக்க வைங்க என் பிள்ளைய அப்படின்னு சொல்லி கேட்டிருந்திருக்காங்க. இவங்களும் நாங்க படிக்க வைக்கணும் வாக்கு கொடுத்திருந்திருக்காங்க. அதனாலதான் என்ன இங்க அனுப்பி விட்டாங்க. நான் இப்படி தேவையில்லாம லவ் அப்படி இப்படின்லாம் அலையறதுக்கு, அதுவும் டேபு மாதிரி ஒரு பையன் கூடனா ரொம்பவே தப்புல்லா. ஏன்னா எனக்கு இன்னும் டேபு மேல நம்பிக்கை வரல. அவன் எதனாலும் விளையாட்டுத்தனமா எடுக்கான், அது எனக்கு பிடிக்கவே இல்லைன்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போது, அவளோட ஃப்ரெண்ட்ஸும் விடாம டேபு அப்படிலாம் கிடையாது நல்ல பையன் வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கும் போது, ஷாப்க்கு ஓனரும் அவளை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அவன் வேலை பார்க்காண்டாமா அப்படின்னு சொல்லி மேக்ஸுக்கு வேலை கொடுத்துறாங்க. மேக்ஸில் திருப்பியும் வேலை பார்க்க ஆரம்பிச்சிடுறா. ரொம்ப நைட்டும் ஆகுது. கடையும் க்ளோஸ் பண்ற டைம் வந்தோன்னா வேலையை கொடுத்தவங்களும் கடையை க்ளோஸ் பண்ணணும்னு கதவு பக்கத்துல போகும்போது அங்க 2-3 பசங்க இந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள வரணும்னு நின்னுட்டு இருப்பானுங்க. அது இவங்களும் பாத்துட்டு அன்னைக்கு மாதிரி இன்னைக்கும் கடையை திறந்து வைப்போமான்னு கேக்கும் போது, மேக்ஸோட ஃப்ரெண்டோ டப்புன்னு இல்ல இல்ல வேண்டாம் வேண்டாம்னு சொல்றோம். அவங்களும் என்னாச்சுன்னு கேக்கும் போது, கடையை க்ளோஸ் பண்ற டைம் வந்துட்டுல அதனாலதான்னு சொல்லி சமாளிச்சு மேக்ஸையும் பாத்துட்டு இருக்கான். ஐயோ பாவம், மேக்ஸே சும்மாவே ப்ராப்ளம்ல இருக்கா, இதுல இவனுங்க வேற எக்ஸ்ட்ரா ஹார் மேக்ஸ வேலை பார்க்க வச்சிருவானுங்க, அதனால இவனுங்களை விரட்டி விடுறது நல்லதுதான் யோசிச்சுக்கிட்டே மேக்ஸும் ஒர்க்லாம் முடிஞ்சோன்னா எல்லாருக்கும் டாட்டா போட்டுட்டு வீட்டுக்கு போய் உட்காந்து அவனுக்கு இமெயில் ஐடி உங்களுக்கு தெரியும்ல, அந்த இமெயில் ஐடிக்கு மெசேஜ டைப் பண்ணிட்டு இருக்கா. இன்னைக்கு ஷாப்க்கு நீ தான் வந்தியோ, உனைய மாதிரி தான் இருந்தாங்க பாக்க ஒருத்தவங்க, ஆனா நீ இருக்க சான்ஸ் இல்லன்னு நினைக்கிறேன். உனக்குதான் என்ன பாக்கே பிடிக்கலையே. என்ன ஒருத்தர் லவ் பண்றான்னு நினைக்கேன், அவனை நானும் லவ் பண்ணலான்னு நினைச்சா கூட நீ என்ன பண்ணிட்டு போனதுதான் ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லி மெசேஜ் அனுப்புவான்னு பார்த்தா மெசேஜ டிராஃபிக்ல போடுறான். அந்த சமயம் பார்த்து ரூம்குள்ள அப்பா வந்து, இவன் என்ன இவ்வளவு நேரம் லேப்டாப்ல உட்காந்துட்டு இருக்கா அப்படின்னு யோசிச்சுட்டு, என்னமா லேட் நைட்ல எல்லாம் ஒர்க் பண்றேன்னு கேக்க, இல்லப்பா அப்பா அப்பதான் இப்படி ஆகும்னு சொல்லும் போது, அவங்களும் இவ பக்கத்துல உட்காந்து ஒரு அப்பா மாதிரி பேச ஆரம்பிக்காங்க. என்னமா உனக்கு அப்பா மேல கோவமா, நான் ஒரு அப்பாவா உன் சின்ன வயசுல இருந்தே இல்லைன்னு, நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா, இப்ப கூட நான் உன்ன என் மகளா தான் நினைச்சிட்டு இருக்கேன். அம்மா உனக்கு தெரியுமா நானும் உன் அம்மாவும் எப்போ மீட் பண்ணோன்னு. அவ கிராமத்துல ஒரு கடை இருந்துச்சு, அந்த கடையில ஏதோ ஜாமனை வாங்கணும்னு போனேன். அந்த சமயம் பார்த்து அவ என்னோட பாக்கெட்ல இருந்து பைசா சுட்டுட்டா. நானும் அதை கண்டுபிடிச்சி ஏண்டி சுட்டேன்னு கேக்கும் போது, அவளும் நான் பெரிய டானி என்கிட்ட எல்லாம் வச்சுக்காதீங்க மூஞ்சிலே அடி வாங்கிடுவீங்கன்னு சொல்லி மிரட்டினா. நானும் விடாம என்னடி எதுக்கடி இப்படி பண்ணலாம் கேக்கும் போது, அவளும் இல்ல ஒருத்தனுக்கு காய்ச்சல் அவனுக்காண்டிதான் சொன்னா, நானும் யாருக்கு அப்படின்னு கேட்டு அவனை பாக்க கூட்டிட்டு போக சொன்னேன். அவளும் பாக்க கூட்டிட்டு போகும்போது அவனுக்கு ஒண்ணுமே இல்ல. நானும் எதுக்கு இப்படி பண்ணேன்னு கேட்கும் போது, இல்ல பணக்காரங்க கிட்ட இருந்து பைசா திருடுறது எனக்கு கரெக்டா தெரியுது, அதனாலதான் சொன்னா. எனக்கு அந்த சமயம் கோவம் வரல, ஏன்னா அவ மேல எனக்கு லவ் இருந்துச்சு அதனாலதான் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட லவ் ஸ்டோரிய சொல்லிட்டு இருக்கும் போது, அங்க சித்தி நடந்து போயிட்டு இருந்திருப்பாங்க. இவங்க ஸ்டோரிய ஸ்டார்ட் பண்ணும் போது கதவு பக்கத்துல இவங்களுக்கு தெரியாம நின்னு எல்லா ஸ்டோரியும் கேட்டுட்டு அழுவுற மாதிரி ஆயிடுறாங்க. அங்க அப்பாவும் அவ கிட்ட, நான் உன் அம்மா உண்மையாவே ரொம்பவே லவ் பண்ணேம்மா, அவ வயிற்றுல மட்டும் நீ இருந்திருந்தன்னு தெரிஞ்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா நான் அவளை போகவே விட்டுருக்க மாட்டேன், ஏன்னா எனக்கு தெரியும் எங்க ரெண்டு பேருக்கும் உன்னை மாதிரி ஒரு அழகான பொண்ணுதான் பரப்பான்னு. ஆனா விதி எனக்கும் அவ சொல்லவே இல்லை, தெரிஞ்சுக்கவும் இல்லை அதனால அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போது, அவளும் சரிப்பா விடுங்கன்னு சொல்ல, இல்லம்மா நான் எதுக்கு இதெல்லாம் உன்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன்னா, நான் உன்னை என் மகளா தான் பாக்கேன், அதுதான் உன்கிட்ட சொல்ல வரே, அதனால நீ எப்படி ஷாப்புக்கெல்லாம் போய் கஷ்டப்படணும்னு தேவையில்லாமான்னு சொல்லும் போது, அவளும் ஒரு மாதிரி மூஞ்ச வச்சுக்கிறா. அவங்களும் சரி சரி கோவப்படாது கோவப்படாது, உனக்கு புடிச்சிச்சுன்னா நீ போ, அப்பாவா நான் இதை சொல்றேன்னு சொல்லும் போது, சரிப்பா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போது, சித்திக்கு இதுக்கு மேல தாங்க முடியல. அவங்களும் அவங்களோட ரூமுக்கு போய் ட்ரிங்க்ஸ் அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த சமயம் பார்த்து அவங்களோட பொண்ணு வந்து, அம்மா என்ன இங்க நின்றுட்டு இருக்கீங்கன்னு கேக்கும் போது, இல்லம்மா ஒண்ணு இல்லன்னு சொல்ல, ஓ அப்படியாமா, நான் உன்னை கட்டி பிடிச்சுக்கிட்டுமாமான்னு கேட்டு அவங்கள ஹக் பண்ணிக்கிறா. அவங்களும் இவளை ஹக் பண்ணிட்டே அழுவ ஆரம்பிச்சிடுறாங்க. நான் உன்னை ரொம்பவே லவ் பண்றேமா அப்படின்னு சொல்லிட்டு, நானும் உன்ன ரொம்ப லவ் பண்றேமான்னு சொல்லி இவளும் அழுவ ஆரம்பிச்சிடுறா. அடுத்த நாள் காலேஜ்ல தங்கச்சி அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, டேபோட எக்ஸிய நம்ம கூட்டிட்டு வரக்கூடாது, அப்பனா அவளே டேபை பாத்துப்பா, அடுத்தல என்ன மேக்ஸ ஓட ஓட விட்டு அடிப்பா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போது, அவளோட ஃப்ரெண்ட் ஒருத்தி டேபை லவ் பண்றா. அவனை லவ் பண்றவளும்
நம்ம காலேஜ்ல இப்ப நம்ம தான் டாப்ல இருக்கோம், ஸ்டைலிஷ், அழகு எல்லாத்துலயும். இப்ப அவ வந்தா அவ தான் ஃபர்ஸ்ட் இருப்பா. அது மட்டும் இல்ல, அவ வந்தா எனக்குமே சான்ஸ் கிடைக்காது டேபிள் லவ் பண்ண. டேபு என்ன லவ் பண்ண, அதனால அவ வேண்டாம், நம்மளே மேக்ஸ பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போது இன்னொருத்த என்ட்ரி கொடுத்து, ஹே நான் வேணா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவா, மேக்ஸ ஓட ஓட விட்டு வரட்ட அப்படின்னு சொல்லி இதுங்களுக்கு போய் ஹெல்ப் பண்றேன்னு நின்றுட்டு இருக்கான் குண்டு தக்காளி. கிளாஸ் முடிஞ்சனா மேக்ஸ் அவளோட ஃப்ரெண்ட்ஸும் ஷாப்புக்கு போய் அங்க உட்காந்துட்டு இருக்கும் போது டேபோட ஃப்ரெண்ட்ஸும் என்ட்ரி கொடுக்கானுங்க. மேக்ஸோட ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தோன்னு, ஏய் இன்னும் இவங்க இங்க வராங்க, நானும் நம்மள கழட்டி விட்டுட்டாங்களோன்லாம் நினைச்சேன் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கும் போது அவனுங்களும் அங்க உட்காந்து இவங்களே பாத்துட்டு இருக்கும் போது இழிச்சிட்டு இருக்கிறவளும், ஏய் நான் உங்களை ரொம்பவே மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லும் போது, எங்களை எல்லாத்தையுமா இல்ல உன் ஆளை மட்டும் தானா அப்படின்னு சொல்லி கேக்கும் போது, ஹே கலாய்க்காதீங்கப்பா அப்படின்னு சொல்லும் போது அங்க உட்காந்துருந்த இவளோட ஃப்ரெண்ட்ஸும் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த சமயம் அந்த அப்பாவியோட ஆளும், ஹே நாங்களும் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணோம்னு சொல்லும் போது, அம்மா நீங்க யாரு சார், எங்களை எல்லாத்தையுமா இல்ல இந்த இவளை மட்டும்தானா அப்படின்னு சொல்லி கேக்கும் போது அவனுங்களும் சிரிக்க ஆரம்பிச்சிடறானுங்க. இவனும் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிடுறான். மேக்ஸும் மெனு கொடுக்கணும்ல, அதனால கோவத்திலேயே மெனுவ டேபிள்ல வச்சுட்டு அவ பாட்டுக்கு போயிட்டு இருக்கும் போது டேபிள் ரொம்ப கடுப்பாயி அவட்ட ஏதோ கேட்க போகும்போது அவனுக்கு ஒரு போன் கால் வருது. அவனும் அவளை ஒண்ணுமே சொல்லாம ஷாப்புக்கு வெளியே போய் நின்னு பேசிட்டு இருக்கும் போது மேக்ஸோட ஃப்ரெண்ட்ஸ் டேபோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு டேபிளுக்கு பக்கத்துல வந்து, ஹே பாருப்பா இவங்க ரெண்டு பேரும் எலியும் பூனையும் மாதிரி சண்டை போட்டுக்கிட்டுறாங்க, நம்ம இதுக்கு ஏதாச்சும் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லும் போது டேபோட ஃப்ரெண்ட்ஸும், ஆமாப்பா ஏதாச்சும் பண்ணியே ஆகணும், என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பேசி டிஸ்கஸ் பண்ணி ஒரு குரூப்பையும் கிரியேட் பண்ணிடுறாங்க. அது மேக்ஸுக்கும் டேபுக்கும் தெரியாம பாத்துக்குவோன்னு சொல்லி டிஸ்கஸும் பண்ணிட்டு அவங்க எதுவுமே பண்ணாத மாதிரி உட்காந்துக்கிறாங்க. அடுத்துல வீட்டுக்கு போய் குரூப்லயும் மேக்ஸோட ஃப்ரெண்ட்னையும், ஹே இந்த எஃப்கியூ எப்படிப்பா முடிச்சு விடன்னு சொல்லும் போது அவளோட ஃப்ரெண்டே, என்னது எஃப்கியூன்னு கேக்க, ஃப்ரெண்ட்ஸ் குள்ளே மோதல்பா அப்படின்னு சொல்லும் போது, ஏ அவங்க ஒன்னும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லன்னு அவளோட ஃப்ரெண்டும் சொல்ல, என்னொருத்தி அப்பனா இக்யூ அப்படின்னு சொல்ல, அது என்ன இக்யூ, பாச உள்ளவங்களுக்குள்ள மோதலோ அப்படின்னு கேக்கும் போது இக்யூன்னு சொன்னவளும், இல்லப்பா சண்டை கொலிங்களுக்குள்ள மோதல்னு சொல்ல, ஏ சண்டை கொலிங்களா, அவங்க ரெண்டு பேரும் எப்ப சண்டை கொலிங்களா மாறினாங்க, அதுவும் எங்களுக்கு தெரியாமனு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும் போது மேக்ஸோட ஃப்ரெண்ட்ஸும் என்ட்ரி கொடுத்து, நான் மேக்ஸ் லவ் பண்ற மாதிரி நடிக்க போறேன், அடுத்துல அவன் எப்படி மேக்ஸ் கூட பேசணும்னு துடிப்பான், அந்த துடிப்பு தான் நம்மளுக்கு வேணும் அப்படின்னு சொல்லும் போது, அந்த துடிப்பு மட்டும் போதாது, அவங்க ரெண்டு பேரும் பார்க்கும் போது அவங்க இதயமும் துடிக்கணும்னு சொல்லும் போது, ஆமா அவங்க துடி துடிக்கணும் அப்படின்லாம் சொல்லி துடிப்பைய பத்தி பேசிட்டு இருக்கும் போது மேக்ஸோட ஃப்ரெண்டு கோவத்துல, இப்ப உங்க எல்லாத்தையும் துடி துடிக்க அடிச்சு விரட்ட போறேன், வாய முடிட்டு நாளைக்கு காலேஜ்ல பிளான் படி பண்ணணும், நீங்க அங்க என்ன நடக்குன்னு சொல்லணும், நாங்க இங்க என்ன நடக்குன்னு சொல்லுவோம், ரெண்டு குரூப்பும் அப்படி அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்க ட்ரை பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும் போது, ஏ ட்ரை தானு கேக்க, ஏ வாய முடிட்டு தூங்குடி, இப்படியே நைட்டு ஃபுல்லா பேசிட்டு இடத்துல காலையில கோட்டை விடுறதுக்கு தானே நீ இப்படி அலையிற அப்படின்னு சொல்லி ஆஃப்லைன் போயிடுறா. இவங்களும் வாய முடிட்டு நெட் ஆஃப் பண்ணிட்டு தூங்கிடுறாங்க. டேபிள் பேஸ்கெட் பால் பிராக்டிஸ் முடிச்சிட்டு ரெஸ்ட் எடுக்கலான்னு உட்கார போகும்போது அவனோட ஃப்ரெண்ட் அவனோட கைய புடிச்சு இழுத்து, டே வாடா சில் பண்ணலாம் மோர் பண்ணலான்னு சொல்லி ரெஸ்ட் எடுக்க விடாம கைய புடிச்சு இழுத்து ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். எங்கடா கூட்டிட்டு போறேன்னு கேட்டாலும் சொல்லாம இழுத்துட்டு போய் இவனோட மத்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் உட்கார இடத்துக்கு கூட்டிட்டு போய் வா சில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உட்கார வைக்கும் போது இவனும் உட்காந்துடுறான். அந்த சமயம் பார்த்து மேக்ஸ்க்கு ஃப்ரெண்டும், ஏன்னா உன்கிட்ட சொன்னேம்லா டேபிள் மெசேஜ் பண்ணி கூப்பிட்டேன், ஏன்னா உன்கிட்ட சொன்னேம்லா அவ டேட்டுக்கு வாரலான்னு பாப்போன்னு, அவ ஓகே சொல்லிட்டா டேட்டுக்கு அப்படின்னு சொல்லும் போது அவனோட ஃப்ரெண்ட்ஸும் கங்கராச்சுலேஷன்ஸ் டா அப்படின்னு சொல்லி தட்டி விட டேபுக்கும் கடுப்பாகி, என்னது மேக்ஸும் உன்ன டேட் பண்றாளா அப்படின்னு கேக்கும் போது, இல்லப்பா ஜஸ்ட் ட்ரை பண்ணலாம் நினைச்சேன், மேக்ஸும் டேட்டுக்கு ஓகே சொல்லிட்டா கல்யாணத்துக்கும் கூட சீக்கிரம் ஓகே சொல்லிடுவான்னு தான் நினைக்க அப்படின்னு சொல்லி கூட கொஞ்சம் ஏத்தி விட்டுட்டு இருக்கும் போது, உண்மையதான் சொல்றியாடா அப்படின்னு கேக்கும் போது அங்கிருந்த இவனுக்கு இன்னொரு ஃப்ரெண்டு, அம்மா நீதான் அவளை கழட்டி விட்டுட்டல, இப்ப என்னாச்சு அவன் டேட் பண்ணிட்டு போறான் அப்படின்னு சொல்லும் போது, ஆமா அவன் டேட் பண்ணிட்டு போறான், நான் என்ன சொன்னேன், நான் ஜஸ்ட் கேட்டேன்பா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிறான். அந்த சமயம் இவனோட ஃப்ரெண்டு குரூப்ல, இப்ப அவன் மெசேஜ் பண்ணுவா பாரு அப்படின்னு சொல்லும் போது, டேபிள் மெசேஜ் பண்ண மாதிரி இல்ல, டெய் மெசேஜ் பண்ணி தொலைடா இல்லனா மானம் போயிரும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும் போது அவனும் டப்புனு மொபைல் எடுத்து மெசேஜ் போடுறான் மேக்ஸுக்கு, ஹே கபோர்ட் இருக்கும்ல அந்த இடத்துக்கு மீட் பண்ணவா அப்படின்னு சொல்லி மெசேஜ் அனுப்ப, அத பின்னாடி உட்காந்துட்டு இருந்தவனும் பாத்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் சொல்றான். அவனுங்களும் மேக்ஸ் என்ன ரிப்ளை பண்ண போறாங்களோ அப்படின்னு குரூப்ப பாத்துட்டே வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது அங்க மேக்ஸ் அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, ஏன் அவன் மெசேஜ் பண்ணிருக்கான் பாரு, என்ன வர சொல்லிருக்கான், ஏதோ அவன் என்னோட பாஸ் மாதிரி அங்கவா இங்கவான்னு அதட்டி கூப்பிட்டு இருக்கான், நான் கூப்பிட்ட எங்கனாலும் போயிருவேணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போது அவளுக்கெல்லாம் சும்மா இல்லாம, ஏ ஐயோ என்ன இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே குரூப்லயும் மெசேஜ் போட, ஏ அவன் கிட்ட ஏதாச்சும் பிளீஸ் அப்படி இப்படின்னு கெஞ்ச சொல்லுப்பா, இவன் மூஞ்சி சரியில்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும் போது அவனுங்களும் அதை பாத்துட்டு இவன் சரிப்பட்டு வர மாட்டான்டா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும் போது அப்பாவிக்காலும் லவ் பண்ற மாதிரி நடிக்கிறவன் கிட்ட, நீ டேட்டுக்கு போகும்போது எதை கிட்டல அவ கிட்ட கெஞ்சி கேளுன்னு, பிளீஸ் தந்துடி இல்ல கால விழுந்து கெஞ்சி கேக்கண்டி தந்துடி அப்படின்னு டேபு கேக்குற அளவு
அளவுக்கு பேச டேபு அதை கேட்டுட்டு மேக்ஸுக்கு பிளீஸ்னு மெசேஜ போட்டுடுறான். பின்னாடி உள்ள லோனும் அதை பாத்துட்டு அவனுங்க கிட்ட போஸ்ட்மேன் மாதிரி சேர்த்துறான். அவனுங்களும் குரூப் பாத்துட்டு இருக்கும் போது இவன் பிளீஸ் எல்லாம் சொல்றான், இவனுக்கு இந்த மனசுலாம் இருக்கா, ஏதோ இப்ப பீலாவோட போறான் மட்டும் தெரியுதுன்னு சொல்லி என்னாச்சு எதுக்கு வரணும் அப்படின்னு மெசேஜ தட்டி விட அதை அவளுக்களும் பாத்துட்டு குரூப்ல சொல்ல அவனுங்களும் அதை பாத்துட்டு ஏய் நீ அவகிட்ட என்ன சொன்னாலும் உண்மையே சொல்லணும்னு அப்படின்னு சொல்லி டேப மெசேஜ் பண்ண தூண்ட அவனும் மெசேஜ் பண்ணிடுறான். நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ல நம்மளால கஷ்டப்படுறாங்க அதான்னு அதை மேக்ஸும் பாத்துட்டு என்னது நீங்க எங்களால கஷ்டப்படுறீங்களான்னு கேக்கும் போது ஆமாப்பா ஆமா உங்களால நாங்க ரொம்பவே கஷ்டப்படுறோம், அதனால நாங்க அவனுங்களை சமாதானப்படுத்த போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆயிரல்வே இவளை தனியா விட்டுட்டு இவளை தனியா விட்ட வச்சு மீட் பண்ணுவான்னு இவளும் சரி என்ன பண்ணிட போறான் போய் தான் பாப்பவன் பிளீஸ் எல்லாம் சொல்லி கூப்பிட்டுருக்கான். ஏதாச்சும் இருக்குன்னு யோசிச்சுக்கிட்டே அவனை பாக்க போகும்போது ஏதோ ஒரு பைய இவளை ஃபாலோ பண்ற மாதிரி இவளுக்கு தோணுது. யார்டான்னு பின்னாடி திரும்பி பார்த்தாலும் அங்க யாருமே இல்ல, அதனால இவளும் ஒரு குழப்பத்திலேயே போயிட்டு இருக்கும் போது டேபு கூப்பிட்ட இடமும் வந்தோன்னா இவளும் நின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது ஒருத்தன் கம்ப தூக்கிட்டு அடிக்க வரா, இவளும் கம்ப புடிச்சு நிறுத்தலான்னு பாக்கும் போது கைஸ் இந்த டிராமாக்கு அடுத்த எபிசோட நம்ம நாளைக்கு பாக்கலாம். அப்படியே கமெண்ட் பக்கமா ஒரு ஹாய் பாயும் அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுட்டு போயிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். கைஸ் போறதுக்கு முன்னாடி எங்களுக்கு ஜெரிடிட்ஸ்னு ஒரு மூவிஸ் சேனல் இருக்கு, இந்த சப்ஸ்கிரைபும் பக்கத்துல இருக்க பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதுல மூவி நாங்க ஏதாச்சும் ஒரு காலத்துல போடுவோம்னு ஒரு நம்பிக்கையில தான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். இப்படி சரி டாட்டா இந்த டிராமாக்கு அடுத்த எபிசோட்ல நம்ம பாக்கலாம்.